என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். சில வேளை இந்த வாழ்க்கை பாதையிலே சலிப்பு தட்டுகிறது. எவ்வளவு காலம் இதே லைஃப் ஸ்டைல், எவ்வளவு காலம் இதே போல காலையில் எழும்பி இதே போல இந்த வேலைக்கு சென்று இதே போல மாலையில் வீட்டுக்கு வந்து, மாற்றங்கள் இல்லை, விரும்பத்தக்க சந்தோஷ நிகழ்வுகள் இல்லை என்று நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். அப்படித்தானே? நதி ஒன்று மலையிலிருந்து உருண்டு ஓடி வந்ததா? அது உருண்டு ஓடி வந்து காட்டுப்பாதையின் வழியாக எல்லாம் புறப்பட்டு சென்று அது ஓடிக்கொண்டே இருந்ததா? அது ஓடிக்கொண்டிருந்த நதிக்கு மனதிலே ஒரு பெரிய வருத்தம். இவ்வளவு அழகான மரங்கள் இருக்கிறது, இவ்வளவு அழகான வீடுகள் இருக்கிறது, என் நதி ஓரத்திலே இவ்வளவு குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் யாரையும் நான் பார்த்து ரசிக்க முடியவில்லை, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, இவைகளில் ஒன்றையும் நான் பார்த்து ரசிப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லையே என்று வருத்தப்பட்டதா? உங்களில் அநேகர் கூட இப்படித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஐயோ, சற்று இளைப்பாறி இயற்கையின் அழகை பார்க்க விரும்புகிறேன், இளைப்பாறி சமாதானத்தோடு சில நாட்கள் அமைதியாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் என் வேலையின் பழு, என் குடும்ப பொறுப்பு, என் படிப்பின் பாரங்கள், என் வேலையில் இருக்கிற பொறுப்புகள் என்னை ஓடிக்கொண்டே இருக்க செய்கிறதே என்று கவலைப்படுகிறீர்களா? ஒரு நாள் அந்த நதி ஓடி கடலில் சங்கமித்ததா? அந்த கடலோடு கடந்து விட்ட பிறகு நதி சொன்னதா, இப்பொழுதுதான் நான் அமைதலோடு இருக்கிறேன் என்று? அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததா, உன் ஓட்டத்தை நீ நன்றாய் ஓடி முடித்தாய், இப்பொழுது இளைப்பாறு என்று? இந்த புவி வாழ்வில் நாம் எல்லாரும் ஓடுவதற்கு ஒரு ஓட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது வெறுமையான ஓட்டம் அல்ல, நிச்சயமான ஒரு ஓட்டம். அது வெறுமையான ஒரு ஓட்டம் அல்ல, கர்த்தர் நியமித்த ஒரு ஓட்டம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். குடும்ப பொறுப்பு இருக்கிறது, ராஜ்யத்தின் பொறுப்பும் இருக்கிறது, சபையின் பொறுப்பும் இருக்கிறது, சமுதாயத்திற்குரிய பொறுப்பும் இருக்கிறது. எல்லாவற்றையும் நிறைவேற்றிக்கொண்டே நாம் ஓடித்தான் ஆக வேண்டும். நாம் இடையில் நிற்க முடியாது. ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:58 வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசைவற்றவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது. அந்த நதிக்கு தான் எவ்வளவு பயனுள்ள ஒரு நதியாய் ஓடினேன் என்று தெரியவில்லை. ஏன் தெரியுமா? அந்த நதியின் ஓரத்திலிருந்து பல வாய்க்கால்கள் இணைக்கப்பட்டு பயிர் நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. இந்த தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது இந்த நதிக்கே தெரியவில்லை, இது ஓடிக்கொண்டே இருக்கிறது. வளர்ந்திருக்கிற மரங்கள், செழித்திருக்கிற வயல்கள், பசுமையாக இருக்கிற தோட்டங்கள் எல்லாமே இந்த ஓடிக்கொண்டிருக்கிற நதியினிடத்திலிருந்து வந்த தண்ணீரினால்தான் செழிப்பாயிருந்தது. நானும் பல வேளைகளிலே இப்படி இந்த நதி போல சோர்ந்தது உண்டு. ஆண்டவரே, காலையில் எழுந்தது முதல் இரவிலே படுக்க செல்கிற வரைக்கும் இந்த ஊழியத்தை குறித்தே யோசிக்க வேண்டியதாக இருக்கிறதே, ஊழியத்தின் பாரங்களை குறித்தே சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறதே, ஒரு இளைப்பாறுதலே இருக்காதா என்றெல்லாம் யோசித்த நேரங்கள் உண்டு. இந்த வசனம் என்னை அதிகமாய் பலப்படுத்தியது. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று நீங்கள் அறிந்து, அசைவில்லாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஒரு ஊழியத்தை செய்வோம் என்று நினைக்கும் பொழுது இன்னொரு ஊழியத்தை செய்ய சொல்லுவார், அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொன்றை செய்ய சொல்லுவார், அதை செய்யும் பொழுது இன்னொன்றை செய்ய சொல்லுவார். இப்படி பாரம் சுமந்து சுமந்து களைத்து விடுவோம் என்று நாம் நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் அதில் ஒரு பலனை காட்டுவார் பாருங்கள். அதுதான் மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவருக்குள் நீங்கள் படுகிற ஒரு பிரயாசம் கூட விருதாவாக போகவே போகாது. சுற்றிலும் இருக்கிற மரங்களும் வயல்வெளிகளும் தோட்டங்களும் இந்த நதியினால் போஷிக்கப்படுவது போல உங்களால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே உங்கள் ஓட்டம் வீணான ஓட்டம் அல்ல. சலித்து கொள்ளாதீர்கள், சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். ஊழியர்களே, உங்களுக்கு முக்கியமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிரியைகளில் பெருகுகிறவர்களாய் இருங்கள். உங்கள் கிரியைகளுக்கு நிச்சயமான பலன் உண்டு. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து, அசைவில்லாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் அதில் பெருகுவீர்களாக என்று எங்களுக்கு சொன்னீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம்.
உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாதது போல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கிரியைகளினால் உண்டாகிற பலனை அவர்கள் கண்கள் காணும்படி செவிகள் கேட்கும்படி செய்யுங்கப்பா. குடும்பத்திற்காய் உழைக்கிறவர்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். வேலைக்காய் உழைக்கிறவர்கள் வேலைகளில் நன்மைகளை பார்க்கட்டும். ஆண்டவரே ஊழியத்தில் உழைக்கிறவர்கள் ஊழியத்திலே ஒரு பலனை பார்க்கட்டும். படிக்கிற மாணவர்கள் தங்கள் படிப்பிலே ஒரு முன்னேற்றத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே இவர்களுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை தந்து ஆசீர்வதிங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஓடிக்கொண்டிருக்கிற உங்கள் ஓட்டத்தில் பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே தைரியம் கொண்டு தொடர்ந்து ஓடுங்கள். உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.